சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் மாநில மையக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள், சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் 15 மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த மையக்குழு கூட்டம் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக நடைபெறுவதன் காரணமாக பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படுகின்றது. குறிப்பாக பாஜகவிற்கான மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமல்லாமல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்த நயனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக தற்பொழுது இந்த மையக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் இடையே பேசப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக நிர்வாகிகள் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், பாஜகவின் மாநில தலைமை அளவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளின் ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சில பாஜக நிர்வாகிகள் பல்வேறுபட்ட கருத்துக்களை இணையதளங்களில் பதிவு செய்கின்றார்கள். தாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்று நினைத்து ஒரு சில தலைவர்கள் மீது அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆளும் அரசுக்கு எதிராக பாஜக தொண்டர்களை இணையதளங்களில் எழுத வைக்க வேண்டுமே தவிர உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக பொதுவெளியில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒருவரை ஆதரித்து மற்றொரு பாஜக தலைவரை இகழ்ந்து எழுதக்கூடியதை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மாநில மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அது தொடர்பான விஷயங்களை முன்வைத்திருக்கின்றார். தற்போது உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு இணையதளங்களில் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை மேலிட பொறுப்பாளர்களுக்கு முன்பாக தமிழிசை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கூட்டம் தொடங்கிய உடனேயே நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாஜகவிற்கு பல கிராமங்களில் கிளை அளவிலான நிர்வாகிகள் கூட இல்லாமல் இருக்கின்றார்கள். இதை வைத்துக் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் வாக்கு வங்கி உயரும் என்கின்ற திருப்தியை தவிர வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லாத நிலை இருக்கின்றது என்று நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட அந்த மையக்குழுவின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிளை அளவில் ஒவ்வொரு கிராமத்திலும் வலிமையான பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும், வழக்கறிஞர் அணி பல வழக்குகளை பாஜக தொண்டர்கள் சுமக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது, அவர்கள் சோர்வடைந்து விடக்கூடாது, பாஜகவில் தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய தொண்டர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் பொழுது மாவட்ட அளவில் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சட்ட ரீதியிலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மையக்குழு கூட்டம் தொடங்கி அரை மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் மாநில மையக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ராஜகுமரன், தலைவர்களை பற்றி வந்து தற்போது அண்மையில் வந்து விமர்சிக்கப்பட்டு வருகிறது, இதை பற்றி வந்து அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறதா ராஜகுமரன்? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவாறு உட்கட்சி விஷயங்கள் தொடர்பாக இன்று மையக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்ப அந்த மையக்குழு கூட்டம் தொடங்கிய உடனேயே ஒரு இரண்டு விஷயங்கள் பேசப்பட்டது, அதாவது கிளை அளவில் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும், வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் சட்ட ரீதியிலான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற இரண்டு விஷயங்களுக்கு பிறகு தற்போது உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் அதேபோன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆதரவாகவும் இரண்டு தரப்பினர், பாஜக உறுப்பினர்களிடையே இரண்டு தரப்பினர்கள் சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டார்கள். ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டக்கூடிய வகையில் அந்த கருத்துக்கள் இருந்ததாக பாஜகவின் தேசிய தலைமையால் பார்க்கப்பட்டது. அதற்கு ஏற்ப ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழாவின் போது உள்துறை அமைச்சர் அவர்கள் சில கருத்துக்களை தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களுக்கு அறிவுறுத்தல்களாக வழங்கியிருந்தார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. எனவே தற்போது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலும் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகத்தான் பேசப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இணையதளங்களில் ஒருவர் மீது ஒருவர் கருத்துக்களை முன்வைத்துக் கொள்வது பாஜகவிற்கு ஒரு ஆதரவான நிலையாக அது இல்லை என்ற ஒரு கருத்தை, ஆரோக்கியமாக இல்லை என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். பாஜகவின் இணையதள அணியை பொறுத்தவரை எப்பொழுதுமே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக தமிழகத்தில் ஆளும் கட்சி செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக சுட்டிக்காட்டுவதுதான் பாஜகவின் இத்தனை ஆண்டுகால இணையதள அணியின் பணியாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக அந்த நிலை மாறிவிட்டது. ஒரே கட்சிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சில கருத்து முரண்களை முன்வைத்து பாஜக நிர்வாகிகள் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்கின்றார்கள். இது தமிழக பாஜகவிற்கு புதிதாக இருக்கின்றது என்ற கருத்தை பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரம் இந்த உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக நயனா நாகேந்திரன் அவர்களும் ஒரு சில
சில விஷயங்களை பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. அதே நேரம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இணையதளங்களில் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்ளுள்ளது என்பது பாஜகவின் வளர்ச்சியை தடுத்துவிடும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மேலும் அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நிறைவில் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.